ஹாய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 3 நிமிஷம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். இப்போது 3 விஷயம். முதல் விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் பார்ப்பீங்க சில ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே வயரில் அப்படியே அம்மா வயர் எரியறதும்மா வயர் எரியறதும்பாங்க. இது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இது ஏன் ஆகும்னா, சில ஏதாவது கெட்ட மசாலா சாப்பிட்ருப்போம், பிரியாணி சாப்பிட்ருப்போம், அந்த மசாலா உடம்புல டைஜஸ்ட் ஆகாது, அதனால வயர் எரியும். ரெண்டாவது பிரச்சனை என்ன வரும்னா, சில வாட்டி மார்னிங் எழுந்தோடனே ஸ்டமக்கில் கிராம்ஸ் இருக்கும், டிசென்ட்ரி வரும். இது ஏன் வருதுன்னா, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலை, ஜீரணம் ஆகாமல் வயிற்றுக்குள்ளேயே கெட்டு போயிடும். அப்போது வயிற்றுக்குள்ளே பாக்டீரியா கிருமி ஃபார்ம் ஆகும். இந்த பிரச்சனை சில பேர் பார்த்துருக்கீங்களா? மூணாவது பிரச்சனை என்ன ஆகும்னா, இப்போ சில வாட்டி சத்து உள்ள சாப்பாடையும் நம்ம சாப்பிட்றோம். ஒரு கஞ்சி குடிக்கிறீங்க, கஞ்சி குடித்தோன்னே அந்த குழந்தை என்ன பண்ணோன்னா, அந்த கஞ்சி ஃபுல் கிளாஸ் இருக்குன்னா கீழே கொஞ்சம் விட்டு வைக்கும். அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த கஞ்சியை குடி, ஏன்னா அதில் தான் சத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்ருப்போம், ஆனால் சில சாப்பாடு உடம்புல போய் ஒட்டியிருக்காரு. மூணு பிரச்சனை நான் சொன்னேன், மூணு பிரச்சனை. இந்த மூணு பிரச்சனைக்கு ஒரே விடை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். எப்படி? காலையில் எழுந்த உடனே வெறும் வயத்தில் தண்ணி குடிக்காமல் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிங்க. குடும்பத்தில் எல்லோரும் குடிங்க. இதில் என்ன ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னா, முதல்ல தேங்காய் எண்ணெய் நீங்கள் குடித்த உடனே வயத்தில் போய், இப்போது வயத்தில் வந்து மொதல் பிரச்சனை என்ன சொன்னால் இன்ஃப்ளமேஷன், இப்போ வயத்தில் போய் அது பட்டி மாதிரி போடும். பட்டி மாதிரி போட்டோன்னா வயிறு வந்து கூலிங் ஆகும், இன்ஃப்ளமேஷன் போகும். ரெண்டாவது பிரச்சனை, கெட்ட சாப்பாடு சாப்பிட்டதுனால பாக்டீரியா ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஆசிட் மாதிரி, ஆசிட் தான். அதில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், லாரிக் ஆசிட், பாமெட்டிக் ஆசிட், ஸ்டைரிக் ஆசிட், 3 ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் போய் உள்ளே இருக்கிற பாக்டீரியாவை அப்படியே கொல்லணும். ரெண்டாவது பிரச்சனை சால்வ் ஆச்சா? மூணாவது பிரச்சனை, இப்போ நீங்கள் சத்து உள்ள கஞ்சி சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க, அது உடம்புல போய் ஒட்டாமல் இருக்கும். தேங்காய் எண்ணெய் என்னென்னா, தேங்காய் எண்ணெய் ஆயில் சொல்யூபிள், அப்படின்னா அது எனி ஃபேட்டி ஐட்டமாக அப்படியே கரைக்கும். ஸோ அந்த சத்து உள்ள வைட்டமின்ஸ், சத்து உள்ள மினரல், மெக்னீஷியம் மாதிரி இருக்கிறத கரைச்சி, அதை கரைச்ச உடனே நம்ம இன்டஸ்டைன்லேருந்து, ஸ்மால் இன்டஸ்டைன்லேருந்து அப்படியே அது உறிஞ்சி உடம்புல போய் சேரும். அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் 3 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, வயர் எரியும் போது இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அதை சால்வ் பண்ணும். ரெண்டாவது, வயரில் பாக்டீரியா வரும்போது அதை சால்வ் பண்ணும். அண்ட் மூணாவது, சில சத்து உடம்புல போய் சேராது, அதை சால்வ் பண்ணும். அப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக காலையில் எழுந்த உடனே எல்லோரும் 1-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடித்தனா நம்மளுக்கு வந்து ஸ்டமக்கில் வந்து எல்லாமே கூலாக இருக்குமா, பெட்டராக இருக்குமா? இந்த சஜஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் ஆல் ஒர்க் டுகெதர் ஃபார் ஃபேமிலி ஹெல்த். ஆல் தி பெஸ்ட்.